Hi friends, welcome to Kitchen Whistle. In this video, we will see how tasty bread omelette is. First, we will add a little bit of water in the water. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு गरम मसाला சேர்த்துக்கலாம் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு pepper powder சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசா mix பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க Spoon வெச்சு mix பண்ணீங்கனா ஒரு 5 minutes mix பண்ணி எடுத்துக்கோங்க அடிபத்த வெச்சு தோசைக்கல் வெச்சுக்கலாம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பிரெட் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட் பிரெட் நான் வந்து 2 ஸ்லைஸ் எடுத்துக்கேன் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கலாம் oilக்கு பதிலா நீங்க பட்டர் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு 2 minutes டோஸ்ட் பண்ணினாலே போதும் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்லைட்டா ब्राउन கலர் ஆனதியோ திருப்பி போட்டுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமும் பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆயிருச்சு பாருங்க இந்த மாதிரி லைட்டா கோல்டன் ब्राउन கலர் வந்ததை எடுத்துருங்க இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு oil சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க கூடிய முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி கல் முழுவதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அடுப்பு வந்து சிம்ல வெச்சுக்கோங்க இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வெச்சிருக்க கூடிய பிரெட் சேர்த்துக்கலாம் பிரெட் வந்து இந்த மாதிரி லேசா முட்டையில நனைச்சிட்டு திருப்பி வெச்சிருங்க முட்டை லேசா வெந்ததியோ ஓரங்கள் எல்லாம் வந்து தோசை கரண்டி வெச்சி எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம முட்டையை வந்து எடுத்துட்டு பிரெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாலு பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்லயே வெச்சுக்கோங்க இந்த மாதிரி மேலே அமுத்திட்டீங்கனா போதும் முட்டை வந்து பிரெட்ல நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுறலாம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வெச்சீங்கனாலே போதும் பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து இன்னொரு பக்கமும் வெந்திருச்சு நம்ம எடுத்துறலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்பவே டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு நீங்க இந்த பிரெட் ஆம்லெட் கூட டொமேட்டோ கெச்சப் மயோனைஸ் இதெல்லாம் வெச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் மூணு முட்டைக்கு வந்து உங்களுக்கு மூணு பிரெட் ஆம்லெட் கிடைக்கும் நீங்களும் இந்த பிரெட் ஆம்லெட் உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க எப்படி வந்துச்சு அப்படினு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ல ஆல் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த பிரெட் ஆம்லெட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க Thank you so much for watching this video friends